தமிழக அரசு தைப்பொங்கல் பண்டிகைக்கு வழங்கவுள்ள பொங்கல் பரிசு தொகுப்பில் மஞ்சள் இடம்பெறாதது மஞ்சள் விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது தைப்பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழக அரசின் சார்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் நேரடியாக விவசாயிகளிடமிருந்து மஞ்சள் உள்ளிட்ட பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படுவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு விடியா திமுக அரசு விவசாயிகளிடமிருந்து மஞ்சளை கொள்முதல் செய்யாமல் விவசாயிகள் வயிற்றில் அடிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள ஈரோடு மஞ்சள் விவசாயிகள் இந்த ஆண்டும் அரசு சார்பாக மஞ்சள் கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் இப்போ தை ஒன்றுக்கு வந்துட்டு நம்ம அரசாங்கம் வந்து ஒவ்வொரு வருஷமும் அனைத்து மக்களுக்கும் தைப்பொங்கலுக்கு சில பொருட்கள் கொடுக்குறாங்க பொங்கல் சீருன்னு சொல்லிட்டு அரசாங்கம் கொடுக்குதுங்க அந்த பொருள்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மஞ்சள் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான செய்தியாகவும் இருக்கு